ஒரு வண்டி ஓடுற வரைக்கும் நம்ம அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டோம். ஒரு பல்ப்பு எரியிற வரைக்கும் அதை நம்ம ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டோம். ஆனால் அவன் சற்றும் எதிர்பாராத விதமாய் ஒன்று நடந்தது. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் கனிஷா. இது கனிஷாவின் குரலோசை. இது ஒரு புது விதமான முயற்சி. இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரில் ஒரு பெரிய தொழிற்சாலை இருந்தது. அதில் அனுபவமிக்க ஒரு வல்லுநரும் இருந்தார். அவர் அங்கே புதுசாக வேலைக்கு சேர்றவங்களுக்கு பயிற்சியாளராக இருக்கார். அந்த டைமில் ஒரு இளைஞன் அந்த வேலைக்கு சேர்றான். அப்பொழுது அவன் திறமையோடும் துடிப்போடும் இருக்கிறத கண்டு அந்த வல்லுநர் வந்து, உன்னோட வாழ்க்கையில் முன்னேற நான் இரண்டு வழிகள் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலாவதாக, நீ யாரிடமும் அதிகமாக பேசாதே, அதிக பேச்சு வேலையின் கவனத்தை சிதறடிக்கும்னு சொல்கிறாங்க. உன் திறமையை அதிகமாக வளர்த்துக்கொள், என்றுமே இது போதும் அப்படின்னு நீ எதையும் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த தொழிற்சாலையில் உள்ள எல்லா வேலையுமே நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் என் வேலை, இதை மட்டும்தான் செய்வேன் என்று ஒரு எல்லைக்குள்ளே நின்றாத அப்படின்னு சொல்லி அந்த வல்லுநர் சொல்கிறாரு. இந்த இளைஞனும் நன்றாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நாட்கள் செல்ல செல்ல 10 வருடம் கழித்து அந்த வல்லுநர் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகிறாரு. எல்லோரும் அவர் செய்த வேலையை பாராட்டி அவர் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இளைஞனும் தன்னுடைய சொந்த உழைப்பால் ஒரு கைதேர்ந்த வல்லுநராக ஆகிறான். அப்படியே போக போக ஒரு நாள் தனது வழிகாட்டியும் ஆசனமாகிய அந்த பெரியவர் வீட்டுக்கு போகிறான். அந்த பெரியவர் வந்து அவனை பார்க்குறாரு. இவன் என்கிட்ட வேலை செய்யும்போது சந்தோஷத்தோடவும் ஆர்வமுடனும் இருந்தான், இப்போ ஏன் வந்து நீ இப்படி ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன்கிட்ட கேட்குறாரு. அதற்கு அந்த இளைஞன் சொல்கிறான், ஐயா, நான் நீங்கள் சொன்னால் போலவே என்னுடைய வேலையை அர்ப்பணிப்போடும் விடாமுயற்சியோடு தான் செஞ்சுட்டு வந்தேன். நான் சோர்ந்து போகிற மாதிரியும் நான் தளர்வு அடைகிற மாதிரியும் எத்தனையோ சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதை எதையும் மனசில் வச்சுக்காம நான் வேலையை கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நான் எவ்வளவு உழைத்தாலும் அனுபவத்தில் குறைவாக தகுதி இல்லாதவங்க எல்லாரும் ஜாலரை அடித்து மேலிடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் யார் வம்புக்கும் போகாமல், யார் கூடையும் தேவையில்லாமல் பேசாமல், என்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு பதவி உயர்வும் தரலை, சம்பள உயர்வும் தரலை அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரிடம் இந்த இளைஞன் சொல்கிறான். அதற்கு அந்த பெரியவர், நான் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பேன், ஆனால் வந்து உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ வந்து அந்த பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய பணியின் மூலமாக அந்த தொழிற்சாலைக்கு நீ இன்றியமையாதவனாக இருக்கியா, அதாவது மிக முக்கிய நபராக மாறிட்டேன்னு நினைக்கிறியா? அப்போ நீ ஒரு நாள் விடுப்பு கேளு, உன்னுடைய பர்சனல் காரணம் ஏதாச்சும் சொல்லி, ஏன்னா நீ ரொம்ப உழைக்கிற, உனக்கு ஓய்வும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இளைஞன் ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த பெரியவரை பார்க்குறான். நம்ம வந்து பதவி உயர்வு கிடைக்கலன்னு இவங்கக்கிட்ட சொன்னால் இவங்க என்னடான்னா லீவ் போட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதையும் தான் செய்வோம்னு நினச்சிட்டு அந்த வல்லுநர் ஏதோ ஒன்று சொல்ல எத்தனைக்கிறத கூட அவன் கவனிக்காமல் நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி வந்துடுறான். ஒரு நாள் விடுப்புக்கு அப்புறம் அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த ஆஃபீஸில் காத்துட்ருந்தது. உயர் அதிகாரி கூப்பிட்டு, இந்த வடக்கு திசையில் இருக்க மிஷின் பழுதாயிடுச்சு, நீ இருந்திருந்தால் அது சுலபமாக முடிச்சிருப்ப, உன்னுடைய முக்கியத்துவம் இந்த தொழிற்சாலையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து இன்றைக்கி தான் என்னென்ன உணர முடியுது, உனக்கு வந்து சம்பள உயரும் பதவி உயரும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவனுக்கு எப்போல்லாம் சம்பள உயரும் பதவி உயரும் வேணும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாமே அவன் வந்து லீவ் எடுத்துப்பான். இது மாதிரியே நாட்கள் செல்ல செல்ல, ஆனால் ஒரு நாள் அவன் சற்றும் எதிர்பாராத விதமாக அங்கே ஒன்று நடந்துச்சு. எப்பவும் போல் அவன் ஆஃபீஸ் கிளம்பி வரான். அந்த டைமில் அவங்க வாட்ச்மேன் நின்று, உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திரும்பி அனுப்பிடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், திரும்பவும் அந்த பெரியவரிடம் போகிறான். ஐயா, நீங்கள் சொன்னால் போலவே நான் லீவ் எடுத்தேன், என்னை ஏன்னா வேலையிலேருந்து தூக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரிடம் சொல்கிறான். அதற்கு அந்த பெரியவர் ரொம்ப நிதானமாக, நான் சொல்ல வந்ததை நீ முழுசாக கேட்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இளைஞனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் முதல் விஷயம் சொல்கிறத நீ கேட்ட, நான் இரண்டாவது விஷயம் சொல்ல வர்றதுக்குள்ளவே நீ போயிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வண்டி நல்லா ஓடுற வரைக்கும் அதை நம்ம ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டோம். ஒரு பல்ப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்க வரைக்கும் அதை நம்ம ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற பல்ப்பு அடிக்கடி எரியாமல் பழுதானா என்ன பண்ணுவோம், அதை சரி பண்ணி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிப்போமா? இல்லை, அதை அந்த இடத்துல இருந்து நீக்கிட்டு
வேற ஒரு நல்ல பல்பை மாற்றுவோமா? நான் சொல்ல வந்த ரெண்டாவது விஷயம் முதல் விஷயத்தோட ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இளைஞன் தன் குரு சொன்னதை அப்படியே செய்தான். ஏன் எதற்கு என்று யோசிக்க கூட இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை எப்போவுமே செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய போகிற விஷயத்தினால என்ன விளைவு வரும் என்பதை யோசிச்சுட்டு செய்யணும். எடுத்தும் கவுத்தும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. இருங்க இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? நீங்களும் அந்த இளைஞனை போலவே அவசரப்பட்டு போயிடாதீங்க. கதை முடிஞ்சிச்சு, கருத்து சொல்ல போகிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சொல்ல போகிற விஷயம் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியவே போகுது. இந்த கருத்தை நம்மளோட வள்ளுவனின் வாய்மொழியில் சொல்லுவோம். சொன்னால் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அழிவதும் ஆவதும் ஆகி வழிப்பயக்கும் ஊதியமும் சூழ்ந்த செயல். குறளில் 461, அதிகாரம் தெரிந்த செயல் வகை. அழிவதும் ஒரு செயலால் வரக்கூடிய கெடுதலையும், ஆவதும் அந்த செயலால் வரக்கூடிய நன்மையையும், வழிப்பயக்கும் ஊதியமும் அந்த செயலால் நன்மை நடக்குதோ தீமை நடக்குதோ அதன் விளைவாக வரக்கூடிய பலனையும் சூழ்ந்து செயல் ஆராய்ந்து செய்ய வேண்டும். சுலபமாக சொல்லப்போனால் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தும் கவுத்துன்னு செய்யக்கூடாது. ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த செயல்னால் வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் முதல்லயே ஆராயணும். ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் அப்படின்றது, அது வந்து மற்றவங்களுக்கும் ஆபத்து வராமல் நமக்கும் ஆபத்தை உருவாக்காமல் நல்ல ஒரு முடிவை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வர குறை நிறைகளை இந்த கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you.